ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ஒரு சம்பவம், அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பேர், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த பேர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அட்டெண்ட் பண்ண ஒரு பேர் யாருன்னா முத்துக்குமரன் ஜாக்லின். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு நடுவில் எதுவுமே வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், எவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நம்மளும் பேசியிருக்கோம். சில இடங்களில் வந்துட்டு லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு முதுகுலேயே ஒன்று வச்சுருப்பாங்க ஜாக்லின், ஏன்னா அந்தளவுக்கு அவர் நம்பினார் ஜாக்லினை, நல்ல ஒரு பெண் தோழியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தான் வந்துட்டு முத்துக்குமரனோட முதுகில் குத்திருக்காங்க. அது எப்படி தெரியுதுன்னா, ஜாக்லின் எழுதின அந்த பேப்பர் வந்துட்டு அந்த லெட்ரு வந்துட்டு ஜூம் பண்ணுறாங்க, அதில் முத்துக்குமரனுக்கு நிறைய மொட்டை கடிதாசி வந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து மொட்டை கடிதாசி அப்படின்ற பேருக்கு பதில் முத்து கடிதாசின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு முத்துக்குமரனை வச்சு செஞ்சாங்க, அவரோட எல்லா விஷயத்தையும் வச்சு செஞ்சாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறாரு ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வந்து ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி மக்களையும் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் ஏமாத்துறான்னு சொல்லி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, விட்டு கொடுக்கறது, ரூல்ஸை நான் மீற மாட்டேன், மிடில் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டாக அந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக வந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு அவரோட ஏழ்மையை அவர் காமிக்கிறார். இப்போ எல்லாருமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஜாக்லின் வந்துட்டு எங்கள் அப்பா தூக்கில் தூங்கின நான் பார்த்தேன், இப்போ இதை நீங்கள் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணிட்டீங்க இந்த வேர்டை அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அவரோட ஏழ்மையை அவர் வந்து, நான் ட்ரெயினில் வரும்போது ஒரு கக்கூஸ் பக்கத்துலலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், திடீர்னு என்ன ஆப்போசிட்ல வந்து ஒரு ஆண்டி வந்து சாப்பிடுன்னு கேட்டாங்க, அப்போது நான் எவ்வளவு பசியோடு அவங்கள பார்த்தேன் தான் அவங்களுக்கு அந்த தோணு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மிடில் கிளாஸ் அதுன்னு சொல்லியிருப்பார். அது எப்படி இவங்களுக்கு வந்து ட்ரிக்கியான வேர்டாக தெரிஞ்சுன்னு தெரில, அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணி இதை வந்துட்டு மக்களையும் ஹவுஸ்மேட்ஸையும் மீறதுக்காக அவர் யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தது. அதை மஞ்சரி படித்த உடனே இந்த பக்கம் தர்ஷிகா சிரித்தாங்க, இந்த பக்கம் அருண் சிரித்தார். நம்ம சிரித்த உடனே நம்ம என்ன நினச்சோன்னா, தர்ஷிகாவும் அருணும் தான் வந்து இதை எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கடைசியில் அதை எழுதுந்து நம்ம ஜாக்லின் அப்படின்ற விஷயங்கள் இங்கே வந்திருக்கு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு முத்துக்குமரன்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, முத்துக்குமரன்ட்ட நல்லா பழகிறாங்களே, இவங்க முதுகில் இவங்க குத்தலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், ஜாக்லின் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.